வெல்கம் பேக் டு மாஸ்டர் 360. இன்னைக்கு நம்ம சேனல் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேக்கடி, அதாவது வந்து கும்முளி பக்கத்தில் ரோஸ் பார்க் தான் வந்திருக்கோம். தேக்கடி ரோஸ் பார்க் இதுக்கு பேர். ஸோ இங்கே வந்து ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது, நிறையா கேம்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து ஒரு 6-7 கேம் வச்சுருக்காங்க. அதோட சேர்ந்து காம்போ வாங்கினீங்கன்னா 400 ரூபா. சார் டிக்கெட் நம்ம 400 ரூபா டிக்கெட் வாங்கியாச்சு. உள்ளே போய் எப்படி இருக்குது கேம்லாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் இது மாதிரியான போர்டு வச்சுறாங்க, என்னென்ன கேம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 கேம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேமுக்கு என்னென்ன ரேட்டுன்னு போட்டுடுறாங்க. நார்மலாக நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தீங்கன்னா 100 ரூபா, சிங்கிள் ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் 100 ரூபா வருது. நீங்கள் காம்போவை எடுத்தீங்கன்னா 400 ரூபா வரும். நீங்கள் இந்த காம்போவில் இந்த 400 ரூபாயில் வச்சு இந்த எல்லா கேம்ஸையும் விளாண்டுக்கலாம். டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தா 700 ரூபா வரும். ஸோ காம்போ தான் நமக்கு லாபமாக இருக்கும்னு சொல்லி நான் காம்போ எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போய் என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா கேரளா சொல்லவா வேணும், வேறு லெவலில் இருந்துச்சு. பச்சை பசேர்ந்து என்ட்ரன்ஸ்லேயே இது மாதிரி குழந்தைய விளையாடுறதுக்குன்னு சொல்லி சில கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. நல்லா குழந்தைய வந்து விளையாடுறதுக்கு குழந்தைய மட்டும் பெரியவங்களும் அதில் ஏறி விளாண்டுக்கலாம். அடுத்தபடி அது மாதிரி போட் இருக்குது. ஸோ இந்த போட்டுக்கு வந்து 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைகளோட வந்தீங்கன்னா குழந்தைகளை விளையாட விட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் ரைஃபிள் ஷூட் பண்ண போகிறேன். அதாவது வந்து இங்கே வந்து கன் ஷூட் இருக்குது, பக்கத்தில் வந்து ஆர்ச்சர் இருக்குது, அதாவது அம்பு விடுறது. ஸோ நீங்கள் காம்போவில் எடுத்திங்கன்னா இது மாதிரிலாம் விளாண்டுக்கலாம். நான் வந்து கன் ஷூட் பண்ணேன், ஒன்று கூட ஷூட் பண்ண முடியல. என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் குழந்தைய விளாட்றதுக்கு நிறையா கேம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ கேம் தான் வருது. இதெல்லாம் வந்து குழந்தைய ஃப்ரீயாக விளாண்டுக்கலாம். ஃப்ரீயாக விளாட விட்டு நம்ம மாட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க விளாட்ற விளையாட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போனேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சைக்கிளிங் போகலாமேன்னு சொல்லி நானும் ஃபஸ்ட்டு சைக்கிளில் போகலான்னு சொல்லி ஏறி ரெடியாக கிளம்பிட்டுருக்கேன். ஸோ என் கையில் கேமரா வேறு இருக்குது, கேமராவோட போகலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டால் சரி போகலாம் அப்படின்னாங்க. நான் ஒத்த கையில் கேமராவை பிடிச்சிக்கிட்டு அந்த ரோப்பில் சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்க போதுன்னு சொல்லி நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போனான். ஸோ அவ்வளோ ஒன்றும் பயமாலாம் இல்லை. ஸோ சேஃபாக தான் நம்மளுக்கு பெல்டெல்லாம் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு ரெண்டாவது நம்ம இதே பக்கம் திரும்பி வரணும். ஸோ இந்த பக்கம் வந்தாச்சு, நம்ம இப்போ அந்த பக்கம் போகிறோம். ஒரு வழியாக சேஃபாக வந்து நம்ம லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த பார்க்கை சுற்றி பார்த்து கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரெஸ்டாரண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போனோம். ஸோ ரெஸ்டாரண்ட் பக்கமே நிறைய கேம்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. சரி ஓகே, ரெஸ்டாரண்ட்டில் போய் உள்ளே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு டீயை சாப்பிட்டு அடுத்தபடியாக மூவ் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரிய காட்டிக்கிட்டு இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ல போய் உள்ள சாப்பிடறதுக்கு என்ன இருக்குன்றத பார்க்கலாம், என்ன ரேட்ன்றதையும் பார்க்கலாம். கேன்டீன் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து கூல்ட்ரிங்க்ஸ், கேக், மற்றபடி சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ நமக்கு தேவையானது ஒரே ஒரு காஃபி மட்டும்தான். ஸோ கேன்டீனில் வந்து ஓரளவுக்கு நார்மலான ப்ரைஸாக தான் இருக்குது, ப்ரைஸ்லாம் அவ்வளோ ஜாஸ்தியெலாம் இல்லை. ஸோ ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம அடுத்த ரைடுக்கு போகலாம். என்ன நடந்தாலும் சரி கையில் இருக்க கேமராவை மட்டும் கீழே விட்டுறக்கூடாதுல குறிக்கோளோடு இருந்தேன் நான். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. அங்கேருந்து வர்றப்ப நம்ம அந்த நெட்டை பிடிக்கலனாக்கும் சர்ன்னு வந்து இதில் இடிச்சிடுறோம். ஸோ அதுக்குன்னு நம்ம சேஃபாக தான் லேண்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே 2D தியேட்டர் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 2D தியேட்டர். ஸோ எப்படி இருக்குது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து பார்க்கலாம்.
செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. 3D வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் அது 2D காட்டினாங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் வீடியோ எடுக்கூடாதுனால உள்ளே கட்டினாங்க. ஸோ இது மாதிரியான பால் இருக்குது, நம்ம வச்சு பாலை வச்சு விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பசங்களோடு வந்தீங்கனாலும் சரி, ஃபேமிலியோடு வந்தீங்கனாலும் சரி, ஸோ நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரியான பால் இருக்குது. சூப்பராக டைம் பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். எவ்வளோ கேம் இருக்குது. ஸோ நீங்கள் காம்போ டிக்கெட் எடுத்தீங்கன்னா வந்து விளையாடுறதுக்கு நிறையா கேம்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொன்றுக்கு 50, 100 சொல்லி டிக்கெட் எடுக்கிறத கூட காம்போ எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கும் இருக்குது. நம்ம போர் அடித்து போனால் தான் ஆச்சு, அவ்வளோ கேம் இருக்குது. ஸோ ஒரு ஒருத்தப்பலான பிளேஸ், ஒரு ஃபேமிலியோடு வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு செம பிளேஸு. நம்மகிட்ட ஒரு குட்டி பையன் இருக்கான், இல்லைரா உன் பேர் சொல்கிறா, பேரந்தா ஜோவான், எந்த கிளாஸ் படிக்குது அச்சா, பேரந்தா பரையா பரவா அச்சன் பேரந்தா ஜோபிக்சன். ஆ ஸோ வேற என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.